கலெக்டர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை துவங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதிமூலம் மாநகராட்சியின் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவியர்களுடன் உணவு அருந்தி இத்திட்டத்தினை துவங்கி வைக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதிமூலம் மாநகராட்சியின் ஆரம்ப பள்ளி மாணவ மாணவர்களுடன் உணவு அருந்துகிறார்கள். ஹலோ ஹலோ நான் ஹலோ நானும் பேசுறேன் ஜி. இருக்கு இருக்கு ஹலோ இருக்கு.
இறைவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்து பாட இன்று நம்முடைய கையில் இருக்கின்ற ஆட்சிய காப்பியத்தில் வரக்கூடிய மணிமேகலை கையில் வைத்திருந்த அமுத சுரபி போல நினைத்து ஆட்சியை பயன்படுத்தி எத்தகைய நிதி சுமை இருந்தாலும் இந்த பசி சுமையை போக்க நாம் முடிவெடுத்து அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு பிள்ளைகள் பசியால் வாடக்கூடாது என்று நினைக்கிறோம். அதனால தான் இந்த திட்டத்தை உடனடியாக தொடங்கியிருக்கிறோம். பள்ளி பிள்ளைகளுக்கு கல்வியுடன் சேர்த்து உணவும் வழங்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தை முதலில் வெளிப்படுத்தினார் பண்டித அயோத்தியதாசர் அவர்கள். அவரது பௌத்த சிந்தனையில் அது உதித்தது. 1990 தொடக்க காலத்தில் சென்னை வட்டாரத்தில் உருவாகிய கர்னல் ஆல்காட் பள்ளிகளில் மதிய உணவு வழங்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வித்திட்டார் பண்டிதர் அயோத்தியதாசர் அவர்கள். திராவிட இயக்கத்துடைய தாய் அமைப்பான நீதி கட்சியின் தலைவராக இருந்த வெள்ளுடைவேந்தர் தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய தலைவராக இருந்தப்போ, மேயராக இருந்தப்போ, ஆயினவிளக்கு மாநகராட்சி பள்ளி பிள்ளைகளுக்கு 1922 மதிய உணவை வழங்கினார். அந்த 1000 தான் முத முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி. இந்தியா விடுதலை அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நிதி நெருக்கடியை காரணமாக காட்டி ஆங்கிலேய அரசால் மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. அதற்கு பிறகு 1956 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அப்போது பொதுக்கல்வி இயக்குநராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் தான். அவர் தான் இதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டார். சில அதிகாரிகள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதை கண்டிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி செயல்படுத்த முடியும்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி அதனை செயல்படுத்தி காட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியாருடைய பெருந்தொண்டராக இருந்த நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள். இத்தகைய மதிய உணவு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடத்தியது. ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதனை செழுமைப்படுத்தக்கூடிய வகையில் கூடுதலாக ஊட்டச்சத்து திட்டத்தை 1971 முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் கையில் எடுத்தாங்க. குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து வழங்குவதை மாபெரும் இயக்கமாக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை உருவாக்கி தந்தார்கள். அந்த காலத்தில் பேபி ரொட்டி அப்படிங்கிறத குழந்தைகள் அனைவருக்கும் வழங்கியது நம்முடைய கலைஞர் அரசு. 1975 முழுமையான மாநில அரசு நிதியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்தை அந்த திட்டத்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மாநிலம் முழுவதும் நடத்தி காட்டினார்கள். இதனை மேலும் விரிவுபடுத்த பெரும் முயற்சி எடுத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதிகப்படியான மையங்களை உருவாக்கி சத்துணவு திட்டத்துக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செஞ்சார் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு 1989 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது. அப்போ தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. என்னன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் நிறுத்திடுவார், அந்த சத்துணவு திட்டத்தை அழிச்சிடுவார், ஒழிச்சிடுவார்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரமே நடந்துச்சு. ஆனால் கலைஞர் வந்தார் 1989 ஆட்சிக்கு. வந்த உடனே சொன்னார், சத்துணவு திட்டத்தை நான் நிறுத்திடுவேன்னு சொன்னாங்க, நான் உண்மையான சத்துணவை போட போகிறேன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் 1989 முதல்ல வாரந்தோறும் ஒரு முட்டை, பின்னர் 2 வழங்கப்படும் என்று அறிவித்தார். 2007 வாரத்துக்கு 3 என்று வழங்கினார். அது மட்டும் இல்லை, கொண்டைக்கடலை, கடலை, பச்சைப்பயிறு, வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றையும் சேர்த்து கொடுத்தார். 2010 வாரம் 5 சனி ஞாயிறு தவிர வாரம் 5 முட்டை வழங்கிய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். முட்டை சாப்பிடாதவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு செஞ்சு வாழைப்பழம் வழங்கினார்.
முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கலவை சாதமாக வழங்க உத்தரவிட்டார். இதுவரை இருந்தவை அனைத்தும் மதிய உணவு திட்டங்கள். இப்போ நான் சொன்னது பூரா, நான் சென்னையில் அடிக்கடி நம்முடைய மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளிகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளுகிறப்போ ஒரு முறை ஒரு பள்ளிக்கு நான் சென்றேன், ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து என்ன படிக்கிறேன்னு கேட்டு, ஏன் டயர்டாக இருக்க, என்ன சோர்வாக இருக்கேன்னு கேட்டேன், சாப்பிட்லையான்னு கேட்டேன். சாதாரணமாக கேட்டேன், வழக்கமாக கேட்குற மாதிரி. காலையில் நாங்கள் எப்போதும் சாப்பிட்றது இல்லை, அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. உடனே நான் அதிகாரிகளை ஆலோசித்தேன், நிறைய பிள்ளைகள் காலையில் சாப்பிடாம தான் வராங்க அப்படிங்கிற தகவலை அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியானால் உடனடியாக காலை உணவு திட்டத்தை நாம் தொடங்கியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பட்டினியாக வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அந்த வரிசையில் இன்றைய நாள் காலை உணவு வழங்கும் திட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி நாள்தோறும் முதற்கட்டமாக 114,000 குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 1,545 பள்ளிகளைச் சார்ந்த குழந்தைகள் முதல் கட்டமாக பயனடைய இருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு 12.75 ரூபாய் செலவு செய்யப்படவிருக்கிறது. செலவு என்பதை நான் நிர்வாக மொழியில் சொல்கிறேன், உண்மையிலே இது செலவு அல்ல, இது நம்முடைய அரசினுடைய கடமை. இன்னும் சொன்னால் எனது கடமையாகவே நான் கருதுகிறேன். இந்த திட்டத்தை படிப்படியாக இன்னும் விரிவுபடுத்தி முழுமையாக நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொள்வோம் என்றும் நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். இத்தகைய திட்டங்களை இலவசம் என்றோ தர்மம் என்றோ தானம் என்றோ சலுகை என்றோ யாரும் நினைக்கக்கூடாது. இது ஒரு அரசினுடைய கடமையும் பொறுப்புமாக அமைந்திருக்கிறது. அத்தகைய கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். பசிப்பு நீங்கிவிட்டால் மன நிறைவுடன் பிள்ளைகள் கல்வி கற்பார்கள், அவர்கள் மனதிலே பாடங்கள் பதியும், பள்ளிக்கு ஆர்வத்துடன் வருவார்கள், சீரான வருகை பதிவும் இருக்கும். தமிழ்நாட்டினுடைய கல்வி விகிதம் அதிகமாகும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் அறிவாற்றல் பொருந்தியவர்களாக உயர்வார்கள். இப்படி எத்தனையோ நன்மைகளை இந்த மாநிலம் அடைய போகிறது. எனவே இந்த திட்டத்துக்காக ஒதுக்கக்கூடிய பணத்தை நாங்கள் செலவாக நினைக்கவில்லை. ஒரு மாணவருக்கு இன்று வழங்கும் உணவின் மதிப்பு 12 ரூபாயாக இருக்கலாம், ஆனால் அதனை உண்டு சிறப்பான கல்வி கற்கக்கூடிய அந்த மாணவர் நாளைய தினம் மிகப்பெரிய பொறுப்பிலே வந்து உட்கார்ந்தால் அவர் மூலமாக இந்த சமூகம் அடையக்கூடிய பயன் என்பது அளவிட முடியாது. என்னை பொறுத்தவரையில் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பசிப்பிணி போக்கவும் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்கள் எந்த விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்டவை. இத்தகைய திட்டங்களைத்தான் ஒரு ஆட்சியின் முகமாக நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சியை அளவிடும்போது இதுபோன்ற திட்டங்களை மனதில் வைத்து அளவிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் மகனுடைய அரசு கருணையின் வடிவான அரசாக செயல்படும் என நான் உறுதியளிக்கிறேன். இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்றை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அரசானது தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. நீங்களும் தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை பின்பற்ற வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எத்தனை கவனத்தோடும் கனிவோடும் உணவு வழங்குவீர்களோ அதைவிட கூடுதல் கவனத்தோடு கனிவோடு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு காலையும் மதியமும் உணவு வழங்குகிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். இது ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள். கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. அத்தகைய சொத்தை உங்களுக்கு நீங்களே சேர்த்து கொள்ளுங்கள். உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வது தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். படித்து தான் ஆக வேண்டுமா? படிக்காமல் முன்னேறியவர்களை எடுத்துக்காட்டாக காட்டுகிறோம். குறிப்பாக இந்த படிப்பை தான் படிக்க வேண்டுமா? வேறு படிப்பே இல்லையா என்று யாராவது சொன்னால் அவர்களை முட்டாள்களாக பாருங்கள். நீங்கள் படித்து அறிவார்ந்த சமூகமாக முன்னேற இருப்பவர்கள்.
எந்த காரணத்தை கொண்டும் கல்வியை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். விலகி செல்லவும் நான் விடமாட்டேன். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்புகள் என கலை அறிவியல் அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறினால்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்னும் முன்னேறும். அந்த முன்னேற்றத்திற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்திலும் ஆட்சி பொறுப்பிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. பசிப்பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வாழ்க என்கிறது மணிமேகலை காப்பியம். அத்தகைய